பியூட்டிஃபுல் ஸ்கீ ரிசார்ட், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒலிம்பிக்ஸ் நடந்த இடம். வாங்க, இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் தான் ரோசா குத்தோர். நாங்கள் இங்கே சோச்சியிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ரோசா குத்தோர் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு நியர்லி ஒரு 45 minutes 1 hour ட்ராவல் ஆச்சு. எஸ், ஃபைனலி வி அரைவ்ட். பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோ, ஒரு -5 degrees கிலோ செல்சியஸில் இருக்கும் டெம்பரேச்சரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரிசார்ட்டும். சரி, கொஞ்சம் நேரம் சுற்றி பார்ப்போமேனு சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் ரோப் காருக்கு போய் டிக்கெட் எடுத்தோம். ஏன்னா நம்ம மலைக்கு மேலே போகிறோம். எப்படியோ கேஷ் கவுண்டர்லாம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு கார்டு தருவாங்க நம்ம மெட்ரோவில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கார்டை டேப் பண்ணிட்டால் நமக்கு இந்த இது ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம உள்ளே ஏறிக்கலாம். ஸோ நாங்கள் 4-5 பேர் வந்திருந்தோம். ஸோ மேலே ஏறி ரோப் காரில் போய்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எலிவேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2320 meters, அவ்வளோ ஹைட் எலிவேஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, 2014 வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து சோச்சியில் நடந்துச்சு. அண்ட் அதோட பல வின்டர் கேம் ஈவெண்ட்ஸ் வந்து ரோசா குத்தோரில் தான் நடந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒலிம்பிக் ஈவெண்ட் எவர். ஸோ எவ்வளோ செலவாச்சுங்கிறத வந்து வீடியோவில் ஃபர்தராக பார்ப்போம். ஸோ கடைசியாக நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தா சுற்றியும் செம வியூ, ஒரு ஃபீல் லைக் ஹெவன் மோமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி இருந்துச்சு வியூ, சுற்றியும் ஒயிட் கவர்ட் ஸ்னோஸ் தான் ஃபுல்லாமே. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே ஸ்னோவில் விளாண்டுட்டு இந்த ஒலிம்பிக் மான்யூமெண்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரஷ்யன்ஸ் எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணி, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க தம்பி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் இங்கே படிச்சுட்ருக்கோம் எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அங்கே ஒரு ரிட்ஜ் இருந்துச்சுங்க, அந்த ரிட்ஜில் எல்லாம் பீப்புள்ஸ் எல்லாம் போய் போய் நின்று பார்க்குறாங்களே அப்படின்ட்டு போய் பார்த்தா செம வியூங்க, சுற்றியும் மலை, 4 பக்கமும் மலைங்க, நம்ம வந்து நடுவில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு வியூ வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. சரி, அடுத்து அந்த ரேஸ் கோர்ஸ் பக்கம் போவோமேன்ட்டு போனோம். இந்த ரேஸ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1972 ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் பெர்னார்ட் ரூசி அவர் டிசைன் பண்ண ரேஸ் கோர்ஸுங்க. அண்ட் இதுதான் சொன்னனே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒலிம்பிக் ஈவெண்ட் இந்த ஹிஸ்ட்ரி. எவ்வளோ ஆச்சுன்னா $55 billion, அதாவது இந்திய மதிப்பில் 4.5 lakh crore ஆச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மிஷின்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்று விஷயம், ரெஸ்கியூ அண்ட் மெடிக்கல் டீம் வந்து எப்போவுமே சர்வேலன்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே ஸ்னோவில் ஈஸியாக தொலைஞ்சு போயிடலாம். ஸோ எதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்க ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்து மெடிக்கல் ஹெல்ப் எல்லாமே கொடுப்பாங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், நாங்கள் மத்தியானம் வந்தோம், இப்போ இருட்டவே செஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே ஸ்னோவில் விளாட்றப்ப டைம் போகிறதே தெரியாது. ஸோ லைக் எங்களுக்கு கோல்டாகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் எங்களை வார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காஃபி ஷாப் போனோம். இங்கே மேலே ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்காங்க. இப்படியும் ஹில் டாப் மேலே ஒரு காஃபி ஷாப்னா, அதுவும் ஸ்னோ இருக்க ரீஜனில் காஃபி ஷாப்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஒரு காஃபி வந்து 200 rubles சார்ஜ் பண்ணாங்க. இந்தியா மதிப்பில் அப்ராக்சிமேட்லி 200 INR தான். சரி, டைம் ஆச்சு, டவுன்ஹில் போவோன்ட்டு ரோப் காரை பிடிச்சி நாங்கள் கீழே போயிட்டோம். போய் இறங்கினோடனே அங்கே பக்கத்தில் ஒரு மேப் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஸ்டார்டிங்கில் மேப் பார்க்கல, இப்போ தான் அந்த மேப்பையே பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட் டைம் யூஸ் ஆகுமென்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலி இது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம் இங்கே. ஏன்னா இங்கே நியூ இயரையும் கிறிஸ்மஸையும் ஒரே டைமில் தான் கொண்டாடுவாங்க. அண்ட் லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரோசா குத்தோர் ஸ்கீ ரிசார்ட்டோட பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா செமையாக ப்ரொஜெக்டர்லாம் வச்சு லைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ரஷ்யாவில் இருந்தீங்கனாலோ இல்லை ரஷ்யா வர ஐடியா இருந்தாலோ இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ஸோ அவ்வளோதான், பேக்கப் பண்ணிக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.